இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். சட்டத்துறை அமைச்சுக்கு மீண்டும் புத்துயிர் அளிக்கப்பட வேண்டும். சட்டம் மற்றும் நீதி பரிபாலனங்களை உள்ளடக்கிய மிகப்பெரிய உச்ச அதிகாரமிக்க ஒரு அமைச்சாக விளங்கிய சட்டத்துறை அமைச்சுக்கு மீண்டும் புத்துயிர் அளிக்கப்பட வேண்டும் என்று மலேசிய வழக்கறிஞர் மன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. அந்த அமைச்சு தனது பொற்காலத்தை மீட்டெடுப்பதற்கான தருணம் வந்துவிட்டது என்று மலேசிய வழக்கறிஞர் மன்றத்தின் சட்டம் மற்றும் அரசியலமைப்பு மீதான குழு தலைவர் ஆண்ட்ரூ கு தெரிவித்துள்ளார். நாட்டின் சட்டங்கள் இயற்றுவது தொடர்பாக மூளை செயல்பட்ட சட்டத்துறை அமைச்சு மலேசிய அமைச்சரவையில் ஒரு தனி அமைச்சாகவே விளங்கியது. எனினும் 1981 ஆண்டு துன் டாக்டர் மகாதீர் முகமத் நாட்டின் நான்காவது பிரதமராக பொறுப்பேற்ற போது சட்டத்துறை அமைச்சுக்கான அதிகாரங்களை குறைத்து அந்த அமைச்சை பிரதமர் துறை அமைச்சின் ஒரு பகுதியாக கொண்டு வந்து அதன் செயல்பாட்டை முடக்கிவிட்டார் என்று ஆண்ட்ரூ கு குற்றம் சாட்டினார். பிரதமர் துறையில் நீண்ட காலமாகவே ஒரு ஒட்டு குடிசையில் செயல்பட்டு வரும் சட்டத்துறை அமைச்சு மீண்டும் ஒரு அதிகாரமிக்க சுயமாக செயல்படக்கூடிய அமைச்சாக பரிணமிக்க வேண்டும். அதற்கான அதிகாரங்கள் திருப்பி தரப்பட வேண்டும் என்று மலேசிய வழக்கறிஞர் மன்றத்தின் மனித உரிமை குழு தலைவருமான ஆண்ட்ரூ கு கேட்டுக் கொண்டார். பிகேஆர் கட்சியின் முன்னாள் உதவித் தலைவர் ஜுரைடா கமருடின் உட்பட பலர் பாத்தி பங்சா மலேசியா கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்படுவதற்கான சாத்தியத்தை எதிர்நோக்கியுள்ளனர். கடந்த பொது தேர்தலில் தமது அம்பாங் நாடாளுமன்ற தொகுதியை தற்காத்துக் கொள்வதற்கு பிபிஎம் எனப்படும் பாட்டி பங்சா மலேசியா கட்சி வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வி கண்ட ஜுரைடா கமருடின் தற்போது அம்னோ முன்னாள் உச்சமன்ற உறுப்பினர் தான்ஸ்ரீ அனுவார் முசா தொடங்கியுள்ள புதிய கட்சியில் இணைவதற்கு விண்ணப்பம் செய்துள்ளார். இதேபோன்று மேலும் பலர் கட்சி மாறுவதற்கு தயாராகிக் கொண்டிருப்பதால் அவர்களை கட்சியிலிருந்து ஏன் நீக்கக்கூடாது என்பதற்கு பாட்டி பங்சா மலேசியா கட்சியின் தலைவர் லேதி செங் காரணம் கோரும் கடிதத்தை அனுப்பியுள்ளார். அவர்களின் அரசியல் தலைவிதி நாளை மறுநாள் திங்கட்கிழமை முடிவு செய்யப்படவிருக்கிறது. ஸ்லாங்கூர் டிங்கில் ஜெண்டேராம் ஹிலிர் சுத்திகரிக்கப்படாத நீர் விநியோக நிலையத்தில் நீரில் துர்நாற்ற மாசுபாடு ஏற்பட்டதை தொடர்ந்து மாநிலத்தில் 472 இடங்களில் குடிநீர் விநியோக தடை ஏற்பட்டுள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாசுபாடு காரணமாக பிரதான நீர் சுத்திகரிப்பு மையமான சுங்கை செமினி மற்றும் டிங்கில் புக்கிட் தம்போய் ஆகியவற்றின் செயல்பாடுகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இதன் காரணமாகவே பெட்டாலிங் மாவட்டத்தில் 172 இடங்களிலும் உலுலங்காட் மாவட்டத்தில் 54 இடங்களிலும் செப்பாங் மாவட்டத்தில் 196 இடங்களிலும் கொலலங்காட்டில் 27 இடங்களிலும் புத்ராஜயாவில் 23 இடங்களிலும் குடிநீர் தடை ஏற்பட்டுள்ளதாக அயர்ஸ்லாங்கூர் நிறுவனம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. புதிதாக தோண்டப்பட்ட கிணற்றின் சுவர் இடிந்து விழுந்ததில் இளம் பெண் ஒருவர் உயிரிழந்தார். இச்சம்பவம் பஹாங் தெமர்லோ லஞ்சாங்கில் நேற்று நிகழ்ந்தது. இதுகுறித்து அந்த பெண்ணின் தந்தையிடமிருந்து அவசர அழைப்பை போலீசார் பெற்றதாக தெமர்லோ மாவட்ட போலீஸ் தலைவர் முகமட் அசார் முகமட் யூசுப் தெரிவித்தார். கிணறு தோண்டப்பட்ட பின்னர் சுற்றியும் எழுப்பப்பட்ட சுவற்றுக்கு மத்தியில் சுமார் 3 மீட்டர் ஆழமுள்ள கிணற்றுக்குள் இறங்கி நீர்நிலையை சோதிக்குமாறு அந்த நபர் தமது 15 வயது மகளை கேட்டுக் கொண்டுள்ளார். அந்த பெண் கிணற்றுக்குள் இறங்கிய போது திடீரென்று சுவர் இடிந்து விழுந்தது. கிணற்றுக்குள் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிக் கொண்ட அந்த பெண் தனது தந்தை மற்றும் அண்டை வீட்டுக்காரர்களால் மீட்கப்பட்டு அருகில் உள்ள கிளினிக்கிற்கு தூக்கிச் செல்லப்பட்ட போது அந்த பெண் இறந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணை செய்து வருவதாக முகமது அசார் குறிப்பிட்டார். பேரா பாகான்சராய் ஜலான் பாரித் ஜாவாவில் இன்று அதிகாலை 1:20 அளவில் நிகழ்ந்த தீ விபத்தில் 8 வாகனங்களும் கனரக உபரி பாகங்கள் வைக்கப்பட்டிருந்த ஒரு கிடங்கும் அழிந்தன. தீ நாலாபுரமும் சூழ்ந்து கொண்டதால் ஒரு லோரி, ஒரு டிராக்டர் மற்றும் 6 மோட்டார் சைக்கிள்கள் தீயில் அழிந்ததாக தீயணைப்பு படை பேச்சாளர் தெரிவித்தார். எனினும் இத்தீ விபத்தில் யாரும் காயமடையவில்லை. தீ மற்ற இடங்களுக்கு பரவாமல் இருக்க வீரர்கள் முழு வீச்சில் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டதில் அதிகாலை 2:55 அளவில் தீ முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் வந்ததாக அப்பேச்சாளர் குறிப்பிட்டார். தீ ஏற்பட்டதற்கான காரணங்கள் தொடர்ந்து ஆராயப்பட்டு வருவதாக கிரியான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஜூனா யூசுப் தெரிவித்தார்.
நாளை ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படும் கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் நீண்ட வார விடுமுறையொட்டி வடக்கு தெற்கு நெடுஞ்சாலை உட்பட முதன்மை நெடுஞ்சாலைகளில் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று மலேசிய பிளஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. இன்று முதல் நாள் ஒன்றுக்கு சராசரி 20 லட்சத்திற்கும் அதிகமான வாகனங்கள் முதன்மை நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தலாம் என்று அது கூறுகிறது. வாகன போக்குவரத்து நெரிசல் நேற்று வெள்ளிக்கிழமை இரவே தொடங்கிவிட்டதாக அந்த நிறுவனம் கூறுகிறது. பொது விடுமுறையை பயன்படுத்தி பலர் தங்கள் சொந்த ஊர்கள் மற்றும் விடுமுறையை கழிக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சாலையை பயன்படுத்துகின்றவர்கள் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கும் அதே வேளையில் சாலை விதிமுறைகளை உறுதியாக கடைபிடிக்குமாறு கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ அஸ்மி அபு காசிம் கேட்டுக் கொண்டார். ஜகூர் பாரு ஜலான் செக்கெட்டில் உள்ள ஜகூர் பாரு மாநகர் மன்ற அலுவலகத்தின் முன்புறம் மது போதையில் இருவருக்கு இடையில் ஏற்பட்ட சண்டையில் ஒருவர் வெட்டி கொல்லப்பட்டார். நேற்று வெள்ளிக்கிழமை இரவு 9:40 அளவில் நிகழ்ந்த இச்சம்பவம் தொடர்பில் பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற அவசர அழைப்பை தொடர்ந்து காவல்துறையினர் அவ்விடத்திற்கு விரைந்ததாக ஜகூர் பாரு செலாத்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ரவூப் செல்லாமாட் தெரிவித்தார். சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் 50 வயது மதிக்கத்தக்க நபர் கடுமையான வெட்டுக்காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் கிடந்த நிலையில் அவரை பரிசோதனை செய்த சுல்தானா அமீனா மருத்துவமனையின் மருத்துவ குழுவினர் அவர் இறந்துவிட்டதை உறுதிப்படுத்தினர். இச்சம்பவம் தொடர்பில் விசாரணைக்கு உதவும் வகையில் 34 வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ACP ரவூப் செல்லாமாட் குறிப்பிட்டார். நெகிரி செம்பிலான் கோலப்பிலா ரூமா ரயாட் டங்கி என்ற குடியிருப்பு பகுதியில் முதியவர் ஒருவர் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். கடந்த சில தினங்களாக அண்டை வீட்டுக்காரர்கள் கடும் துர்நாற்றத்தினால் அவதியுற்று வந்த வேளையில் பூட்டி கிடந்த வீட்டை உடைத்துக் கொண்டு பார்த்ததில் 67 வயது முதியவர் ஒருவர் இறந்து கிடந்தது தெரிய வந்தது. அந்த முதியவர் 3 தினங்களுக்கு முன்பு இறந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. சவ பரிசோதனைக்காக அந்த முதியவரின் சடலத்தை போலீசார் கோலப்பிலா துவாங்கு நஜீஹா மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.